அவரோட அடுத்த படத்தோட பூஜை. மிஸ்டர் பிளேஸ் கண்ணன் துவாரகா ப்ரொடக்ஷன்ஸில் இன்றைக்கி படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சவரிமுத்து பல படங்களுக்கு ரைட்டராக இருந்த சவரிமுத்து டெபியூ டைரக்டராக வராரு. எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட் நான் படித்தேன், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். மிகச்சிறந்த படமாக வரும். என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். சார் நீங்கள் இப்படி வந்து எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்வர்ய ராஜேஷ் அண்ட் பிளேஸ் கண்ணன் அவங்க சேர்ந்து ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சபரி அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். பல படங்களில் வந்து நிறைய ரைட்டிங் விஷயத்தில் வந்து ஒரு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன். ஸோ அவருக்காக வாழ்த்துக்கள் அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் இமான் சார் மியூசிக் பண்ணுறாரு. இதில் ஒரு ஒரு ஜாலியான ஒரு 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 படம், ஃபுல் காமெடி, ஃபுல் லெங்க் காமெடி. ஸோ நானும் படத்தோட அவுட்புட்காக எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. இதுக்கு மேல ஹைட் வராது, இதுக்கு மேல ஹைட் ஆகணும். அது கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது தெரியல. இன்னும் நெக்ஸ்ட் அது பழைய போட்டோ, அது பழைய போட்டோ. பட் டிசம்பர்ல மாதிரி சொல்லியிருக்கேன், டிசம்பர் ஆர் ஜனவரி வணக்கம். என் பேர் டாக்டர் மனோஜ். பிளேஸ் கண்ணன் நடத்தும் துவாரகா ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். பிளேஸ் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது தவிர்த்து சவரி எனக்காக இதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ சவரி வந்து இந்த படத்துடைய டைரக்டர். அவர் வந்து அவருடைய டெபியூ வெஞ்சர் இது. ஒரு நல்ல ரைட்டர் டைரக்டர் ஆனால் அது வந்து ஆன் ஸ்க்ரீன் இவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து நிறையவே இருக்குது. அப்படி தான் அவர் இந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து திறமையான ஐஸ்வர்யா ராஜேஷும் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும்போது அது ஒரு டபுள் போனஸ். இன்னும் ஸ்டெல்லார் காஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். யோகி பாபு சார்லாம் இருக்கார். நான் பண்ணிகிட்ருக்கிற ஒரு படத்துக்கு வைபவ் நடிக்க இமான் சார் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய கேப்பபிலிட்டிஸ் பற்றி யாருக்கும் சொல்ல தேவையில்லை. இந்த படத்துலேயும் அவர் வந்து சூப்பர் ஹிட்ஸ் கொடுப்பார் ஓகே அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்துக்கு வைப் நல்லாயிருக்கு, டீம் ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. அவங்க வந்து விரைவில் திரையரங்குகளில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. ரொம்ப சந்தோஷம் இந்த துவாரகா ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து வேலை செய்கிறது. சவரிமுத்து அவர்கள் வந்து விஸ்வாசம்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணவர், பட் இப்போ சமீபமாக தான் எங்களுக்கு அறிமுகம் ஆச்சு. அண்ட் ரொம்ப சந்தோஷம் அவர் கூட சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது. ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ஸ்கிரிப்ட், ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சாங்ஸு ஒரு தீனி கொடுக்குற ஒரு திரைப்படமாக அது இருக்குது. அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களோடு சேர்ந்து இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். கூட மேலே கூட வச்சு நிறைய திரைப்படங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிச்சிருக்கோம். அண்ட் இப்படி ஒரு ஃபிலிம்குள்ள அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல கூடுதல் சந்தோஷம். துவாரகா ப்ரொடக்ஷன்ஸ் அவர்களுக்கும், பிளேஸ் கண்ணன் சார் அவர்களுக்கும், அண்ட் சவரிமுத்து அவர்களுக்கும் என்னுடைய மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் இறைவனுக்கு நன்றி. முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இறைவன் பார்த்துக்குவார். இறைவனுக்கு எது சரி தவறுன்றது மனிதர்கள் தாண்டி இறைவனுக்கு தெரியும்ன்ற நம்புறேன் நான். ஸோ இறைவன் இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார் நம்புறேன் சார். ஓகேண்ணா. படம் ஆரம்பிச்சிருக்கோம் பூஜையோட. சவரிமுத்து டைரக்டர் படத்தை பற்றி அவர் சொல்வார் சார், சொல்லுங்கள். இது ஒரு காமெடி த்ரில்லர் படமாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ படம் முழுக்க நம்ம ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம் இருக்கும். அந்த தென் டேக் அவேவாக ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. நம்ம படமாக உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும்.
ஸோ இதில் வந்து ஐஸ்வர்யா மேம் அண்ட் தென் யோகி பாபு அண்ணன், அதுக்கப்புறம் ரெடின் கிங்ஸ்லி, அதுக்கப்புறம் சந்தான பாரதி சார், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒரு காமெடி பட்டாலாமே இருக்காங்க, நம்ம லுலு சபா மாறன், லுலு சபா சிசு, ஆதித்யா கதிர், அப்புறம் பக்ஸ் அண்ணன், இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் தென் அப்புறம் அர்ஜுன் சிதம்பரம் சொல்லிட்டு ஒரு அண்ணன் அந்த படத்துலையும் ஹீரோவாக அவங்க நடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஒரு காமெடியன்ஸ் ப்ளஸ் ஒரு நல்ல ஆர்டிஸ்டோட இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து டி மான்சர் வந்து மியூசிக் பண்ணுறாங்க, ஸோ எடிட்டிங் வந்து சரத் பண்ணுறாங்க, அந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து தமிழ்ஏ ஓட்டு மற்றும் ப்ளூ ஸ்டார்லாம் பண்ண கேமராமேன் தான் இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு காமெடி த்ரில்லர் படமாக இது இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எங்களுக்கு தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அவரோட மூணாவது படம் படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐஸ்வர்யா மேம்க்கும் யோகி பாபு அண்ணன் மற்றவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.